ஹாய், லட்டு பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்க. இந்த லட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த குவாரண்டைன் டைமில் நம்மளால் ஸ்வீட் ஸ்டால்க்கெலாம் போக முடியாது, அதனால் நம்ம வீட்லேயே லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 4 டம்ளர் கடல மாவு எடுத்துக்க போகிறேன். நான் 4 டம்ளர் கடல மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து நம்ம தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடணும். 1 லிட்டர் ஆயில் எடுத்துக்கலாம். பேனில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் கடல மாவு விட்டு பாருங்கள். இது நல்லா மேலே எழுந்து வந்ததுன்னா நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் பூந்தி போடுறதுக்கு. இந்த மாதிரி பூந்தி பிளேட்டில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவை விட்டு நல்லா ஈவனாக தேய்ச்சி விடுங்க. வானலில் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தேய்ச்சி விடுங்க. கடல மாவு கரைக்கக்குள்ளே கட்டி இருந்தால் இந்த ஓட்டையில் போய் அடைச்சிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கடல மாவை நல்லா உதுத்தி விட்டுட்டு, கையில் நல்லா உதுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கரைங்க. இந்த பூந்தி வந்து நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மேலே நல்லா எந்திரிச்சு வந்தாலே போதும். இதை நம்ம ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பூந்தி போடும்போது இந்த பூந்தி பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த பூந்தி உருண்டை உருண்டையாக விழுகும், இல்லைனா பூந்தி தட்டை தட்டையாக விழுந்துடும். அதனால் ஒவ்வொரு டைமும் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போடுங்க. அப்போ தான் பூந்தி வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு லட்டு நல்லா கிடைக்கும். இப்போ இது மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லா கடல மாவையும் ஆயிலில் விட்டு பொறிச்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. இது மாதிரி பெரிய கரண்டியாக இருந்தால் நல்லா பூந்தி வந்து ஈஸியாக நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சுகர் வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன். கடல மாவு 4 டம்ளர் எடுத்தால் சுகர் 4 டம்ளர் எடுத்து கம்பி இப்போ தான் வர மாதிரி நம்ம காய்ச்சிக்கணும். அதில் வந்து இந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூந்தியை வந்து நம்ம சுகரில் போட்டுடணும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கரண்டி பூந்தி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா லட்டு வரும். இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை பொறிச்சு அதை சேர்த்துக்கிடலாம். நான் ரொம்ப இதை நல்லா கலக்கிட்டு நம்ம இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தால் பூந்தி கையில் ஒட்டாமல் வரும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது போல் நல்லா லட்டு பிடிச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், லட்டு நல்லா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ.